பதினேழாவது ஸ்லோகம். ஈசேனயத்யப்யேதானி நிர்மிதானி ஸ்வரூபதஃ ததாபி ஞான கர்மப்யாம் ஜீவோ கார்ஷீத்ததன்னதாம். ஜீவ சிருஷ்டி, இந்த விஷயத்தில் சப்தான்ன பிராமணத்தை நாம் பார்த்து முடித்தோம். பிருகதாரண்யகத்தில் ஏழு விதமான பதார்த்தங்களை கூறி இந்த ஏழையும் அன்னமாக ஜீவன் பார்க்கின்றான். அன்னம் என்றால் போக்கியமாக பார்க்கின்றான் என்று சொல்லப்பட்டது. ஏழு மட்டுமல்ல, எவைகளையெல்லாம் நாம் போக்கியமாக பார்த்து நம்முடன் சம்பந்தப்படுத்துகின்றோமோ அந்த பொருள்களிடத்தில் நாம் ஒரு சிருஷ்டி செய்துள்ளோம், அது ஜீவ சிருஷ்டி என்று அந்த ஏழு எவைகள் என்றெல்லாம் பார்த்தோம். அந்த ஏழு விதமான அன்னத்தை சாத்தியம் சாதனம் என்றும் பிரித்து பார்த்தோம். இப்பொழுது பூர்வபக்ஷி வருகின்றது. பூர்வபக்ஷி கேட்கின்றான், அந்த ஏழு விதமான அன்னத்தை பார்க்கும் பொழுது அது எல்லாமே ஈஸ்வரனால் படைக்கப்பட்டதாக இருக்கின்றது. மர்த்தியான்னம் என்று முதலில் நாம் பார்த்தது விரீகி முதலியவைகள், அதாவது நெல் முதலிய மனிதர்கள் உட்கொள்கின்ற பதார்த்தங்கள். பிறகு இரண்டாவதாக தேவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற ஆகுதிகள், அதுவும் ஈஸ்வரன் படைத்தது தான். பிறகு பால், அதுவும் பகவான் படைத்தது. நம்முடைய மனம், வாக், பிராணன், இவைகளும் பகவான் படைத்தது. இப்படி அனைத்துமே ஈஸ்வர சிருஷ்டியாக இருக்கும் பொழுது இங்கு எங்கு ஜீவ சிருஷ்டி இருக்கின்றது? ஜீவ சிருஷ்டி என்று ஒன்றை நாம் பார்க்கவே இல்லையே என்ற சந்தேகம் வரும் பொழுது இந்த பதினேழாவது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் பதில் சொல்கின்றார். பதினைந்து பதினாறில் நம்ம ஏழு விதமான அன்னங்களை பார்த்தோம். இங்கே பதினேழாவது ஸ்லோகத்தில் இந்த ஒரு சந்தேகம், இங்கு ஈஸ்வரனுடைய சிருஷ்டிதான் தெரிகின்றது, ஏது ஜீவ சிருஷ்டி? அதற்கு இங்கு பதில் சொல்கின்றார், ஈஸ்வரனுடைய சிருஷ்டிதான் நமக்கு தெரியும், அதைத்தான் அனுபவிக்கின்றோம். அந்த ஈஸ்வரனுடைய சிருஷ்டி மீது நம்முடைய கற்பனையான ஒரு சம்பந்தம், கற்பனையான ஒரு சிருஷ்டி தான் நம்முடைய சிருஷ்டி, அது அவரவர்களுக்குத்தான் தெரியும், பொதுவாக தெரியாது. இப்போ என்னுடைய ஜீவ சிருஷ்டியை நான் தான் அறிவேன், இனியொருவருடைய ஜீவ சிருஷ்டியை அவர்தான் அறிவார். அந்த பொருள்கள் தனக்கு போக்கியம், தான் அனுபவிக்கத்தக்கது என்கின்ற ஒரு பாவனையை உருவாக்குவது தான் ஜீவ சிருஷ்டி. ஆகவே ஜீவ சிருஷ்டி என்பது ஈஸ்வரனுடைய சிருஷ்டி மீது நாம் வைக்கின்ற கற்பனை, நம்முடைய பாவனை, நம்முடைய ஆட்டிடியூட். இந்த பொருள் எனக்கு பயன்படுவது, எனக்கு போக்கியமானது என்கின்ற ஒரு பாவனை தான் ஜீவனுடைய சிருஷ்டி. ஆகவே ஜீவனுடைய சிருஷ்டி ஈஸ்வரனுடைய சிருஷ்டியைப் போல ஒரு பொருளால் ஆனது அல்ல, பாவனையினால் ஆனது, எண்ணங்களினால் ஆனது, அதை இங்கு கூறுகின்றார். பிறகு இதே கருத்தைத்தான் எளிமையான உதாகரணங்களுடன் வித்யாரண்யர் விளக்கப் போகின்றார். இப்பொழுது பதினேழாவது ஸ்லோகத்திற்கு சென்றால், ஈசேன யத்யப் ஏதாணி நிர்மிதாணி சொரூபதஹ. யத்யபி, அதாவது ஈசேன ஈஸ்வரனால், இறைவனால், ஈஸ்வரனால், ஏதாணி ஏதாணின இவைகள் அனைத்தும்,
இந்த இடத்துல ஏதாணிங்கிறது சப்த அன்னத்தை குறிக்கின்றது. ஏன்னா பூர்வபக்ஷி வந்து இந்த ஏழும் ஜீவனால் படைக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, ஜீவ சிருஷ்டி என்று சொல்லும் பொழுது இந்த சந்தேகம் வருகின்றது, இவைகளெல்லாம் ஈஸ்வரன் தானே படைத்துள்ளார் என்று. ஆகவே இங்கு குறிப்பாக ஏதாணி என்றால் சப்த அன்னானி. இங்கு ஜீவ சிருஷ்டி என்று நாம் கூறிய இந்த ஏழு விதமான தத்துவங்கள் அல்லது அனைத்தும் ஏதாணின, இவைகள் அனைத்தும் சொரூபதக. சொரூபதக என்றால் உண்மையில், உண்மையில் அதாவது அந்த பொருள்களினுடைய அடிப்படையில் ஈசேன நிர்மிதானி, நிர்மிதானினா படைக்கப்பட்டுள்ளது. யத்யபி அப்படி படைக்கப்பட்ட போதிலும், அவ்விதம் இருக்கின்ற போதிலும். சொரூபதகனா உண்மையிலேயே ஈஸ்வரனாலதான் இவைகள் அனைத்தும் படைக்கப்பட்டுள்ளது என்ற போதிலும், யத்யபினா அப்படி இருக்கின்ற போதிலும், இருந்த போதிலும் ஜீவ சிருஷ்டிங்கிறது இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி இருக்கின்றதுங்கிறதான் இரண்டாவது வரியில் விளக்குகின்றார். இப்போ ஈஸ்வரனால் இவைகள் உண்மையில் படைக்கப்பட்ட போதிலும், அதுதான் முதல் வரி. ததாபி, ததாபி இருந்த போதிலும், இறைவனால் படைக்கப்பட்டது என்ற போதிலும், ஜீவனாலும் படைக்கப்பட்டுள்ளது. என்ன படைக்கப்பட்டுள்ளது அதைத்தான் விளக்குகின்றார். ஞான கர்மபியாம், அதை பின்னாடி பார்ப்போம். ஜீவக, ஜீவன் தது அன்னதாம் அகார்ஷித். அகார்ஷித் அப்படின்னா செய்தான், படைத்தான் என்பது பொருள். அகார்ஷித், அகார்ஷித்னா படைத்தான், உருவாக்கினான். செய்தான்கிறதா இதனுடைய அர்த்தம், இந்த இடத்துல படைத்தான் அர்த்தம். ஜீவனும் படைக்கின்றான், உருவாக்கினான். காமோ கார்ஷித்னெல்லாம் வருமே வேதத்தில். நான் ஒன்றும் பண்ணலை, இந்த ஜீவன் சொல்கிறான் நான் ஒரு பாவம் பண்ணலை, பண்ணினதெல்லாம் யாருன்னா என்னுடைய ஆசை தான், நான் ஒரு பாவம் பண்ணலை, குரோதக அகார்ஷித், என்னுடைய கோபந்தான் எல்லா பாவத்தையும் பண்ணிச்சின்னு சொல்கிறது போல, இங்கே அகார்ஷித்னா செய்தான், படைத்தான். ஜீவக அகார்ஷித், என்ன படைத்தான்? தது அன்னதாம். இங்கே முக்கியமான சொல் வந்து இந்த அன்னதாம்ங்கிற வார்த்தை தான். அந்த பொருள்களிடத்தில் அன்னதாம் என்றால் அவைகள் எனக்கு போக்கியமானவை என்பதை ஜீவன் படைத்தான். அன்னமாக இருக்கின்ற தன்மையை, அன்னதாம்னா அன்னமாக போக்கியமாக இருக்கின்ற தன்மையை ஜீவன் படைத்தான். இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம சாப்பிடக்கூடிய சில பொருள்கள் இருக்குது, அந்த பொருள்களை பார்த்த உடனே அது எனக்கு தேவை, அதை நான் உட்கொள்ள விரும்புகின்றேன் என்று அந்த பொருளை நாடி செல்கின்றோம். இப்போ அந்த பொருளிடம், அந்த பழங்களிடம் நம்ம எதை படைத்து விட்டோம்? அது எனக்கு போக்கிய வஸ்து என்கின்ற புத்தியை நாம் படைத்துள்ளோம். சில பேர் வந்து அதை பார்த்த உடனே அது போக்கிய வஸ்துன்னு பார்க்க மாட்டார்கள். இப்போ மிருகங்களை உட்கொள்பவர்கள் ஒரு மிருகத்தை பார்த்தாங்கன்னா என்ன செய்கிறார்கள்? இது இன்று எனக்கு உணவு அப்படின்னு சொல்லி போக்கியத்தை பார்த்து விட்டார்கள். ஆனால் மிருகங்களை உட்கொள்ளாதவர்கள் அதை பார்த்துட்டு அது ஈஸ்வர சிருஷ்டின்னு பேசாமல் இருக்கிறார்கள். அப்படி ஒரு பொருளிடத்தில் அன்னத்துவம், அன்னதாம், அது எனக்கு போக்கியமானது, என்னோடு சம்பந்தப்படுகிறது என்கின்ற புத்தியை ஜீவன் படைக்கின்றான். அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு பாவனை தான் ஜீவனுடைய சிருஷ்டி. சரி, எதனுடைய அடிப்படையில் இவன் படைக்கின்றான்? ஏன் எல்லா பொருள்களுமே அவ்விதம் ஆவதில்லை? சில பொருள்களிடத்துல தான் அவனுக்கு அந்த போக்கியத்துவங்கிற சம்பந்தம் வருகின்றது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதைத்தான் இங்கு கூறுகின்றார். ஞான கர்மபியாம், ஞானம்னா உபாசனை, கர்மம்னா சரீரத்திலிருந்து செய்கின்ற செயல். இவனுடைய உபாசனையினாலும் செயலினாலும் அவ்விதம் அவன் செய்கின்றான்.
அப்போ நம்ம இந்த உலகத்துல எந்த பொருள்களிடத்துல போக்கியத்துவத்தை உருவாக்குவோம்னா நாம் செய்த செயலினுடைய விளைவு. அங்கேயும் நமக்கு சாய்ஸ் இல்லைன்னு சொல்கிறார். நீ என்ன பாவம் பண்ணியிருக்கிறியோ புண்ணியம் பண்ணியிருக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ என்ன செய்வாய், சிற்றி இருக்கிற பொருள்களை எல்லாம் போக்கியமாக மாற்றி அதில் சுகம் அல்லது துக்கம் என்ற அனுபவத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். இப்போ கர்ம அப்படிங்கிற சொல்லுக்கு விகிதம், சாஸ்திரத்தில் சொன்னதை செஞ்சது, பிறகு அவிகிதம் செய்யக்கூடாததை செய்கிறது, அது கர்மம். இதை செய்யணும்னா அதை செஞ்சோம்னா அது கர்மம், இதை செய்யக்கூடாததை செஞ்சாலும் கர்மம், செய்ய வேண்டித்ததை செஞ்சால் புண்ணியம், செய்யக்கூடாததை செஞ்சால் பாபம். இப்போ உபாசனம் ஞானம் அப்படின்னு சொன்னால் எதை சிந்திக்கக்கூடாதோ அதை சிந்தித்தம்னா பாபம், எதை சிந்திக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிச்சோ அதை சிந்தித்தம்னா அது புண்ணியம். அப்படி மனதளவிலும் உடலளவிலும் நாம் செய்த செயலினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொருள்களில் சில பொருள்களிடத்தில் சம்பந்தம் வைக்கின்றோம், அந்த பொருள்களை நம்மோடு சம்பந்தப்படுத்தி கொள்கின்றோம் மனதளவில். அந்த வைக்கின்ற சம்பந்தம்தான் ஜீவ சிருஷ்டி. அப்போ பகவானுடைய சிருஷ்டி வந்து பிரத்யக்ஷமாக இருக்கு, நேருக்கு நேர் பார்க்க முடியுது. நம்ம சிருஷ்டி வந்து ரகசியமாக இருக்கு, சீக்ரெட்டாக இருக்கு. அதனால தான் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசும்போது அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரோ அது நமக்கு தெரியாது. சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார், உள்ளே என்ன நினச்சிட்டு இருப்பாரோ, அவருடைய சிருஷ்டி நம்ம மீது எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. அதே போல் நம்ம ஒருவரிடம் பேசும் பொழுது நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்போம். இந்த எம்ப்ளாயி எல்லாம் எம்ப்ளாயர்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருப்பார்கள், மேனேஜிங் டைரக்டர்கிட்ட எல்லாம் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான், ஏன்னா அவர்கிட்ட சம்பளம் வாங்கணும். ஆனால் உள்ளே வெந்துட்டு இருப்பான், இவன் இப்படி சொல்கிறான் பாரு அப்படின்னு உள்ளே வந்து அர்ச்சனை நடந்துகிட்ருக்கும், அது ஜீவ சிருஷ்டி. வெளியே வந்து ஒரு நாடகம் நடந்துகிட்ருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலை சர்வன்ட் மேடெல்லாம் எப்படின்னா, ஆமாங்கம்மா அப்படி இப்படின்னு சிரிச்சுட்டு பேசுவார்கள், ஆனால் உள்ளே என்ன சாபம் கொடுத்துட்ருப்பார்களோ அப்படி. அது அவர்களுடைய சிருஷ்டி. நமக்கு என்னென்னா மேலோட்டமாக பார்த்துட்டு சந்தோஷப்படுறோம், ஒபீடியண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறோம், உள்ளே என்ன இருக்கோ அது வந்து ஜீவ சிருஷ்டி. அப்படி நம்ம மனதிற்குள்ள ஒரு பொருள் மீது நம்ம வைக்கின்ற பாவனை ஜீவ சிருஷ்டி. ஈஸ்வரனுடைய சிருஷ்டி வந்து நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம். ஆகவே பூர்வபக்ஷி என்ன சொன்னால், ஜீவ சிருஷ்டி தெரியலையேன்னா அது தெரியாது, காரணம் அது உன்னுடைய பாவனை, நம்முடைய ஆட்டிடியூடு. எப்படிப்பட்ட பாவனை வைப்போம், எந்த இடத்துல பாவனை வைப்போங்கிறது ஞான கர்மபியாம், நம்முடைய ஞானம் மனப்பக்குவம் அல்லது நம்ம செய்த தவங்கள் அல்லது அவம். அவம்னா பாவம், நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம பாவனையை வைத்து சிருஷ்டியை செய்கின்றோம். இன்னும் ஜீவ சிருஷ்டி கொஞ்சம் வேகா இருக்கேன்னா அது வேகா இருக்கணும், அதனால தான் அவர் விளக்க போகின்றார். மீண்டும் இந்த ஜீவ சிருஷ்டியை விளக்கி கொண்டே போவார். அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 18. ஈஷ கார்யம் ஜீவ போக்யம் ஜகத்வாப்யாம் சமன்விதம் பித்ருஜன்யா பர்த்ருபோக்யா யதா யோஷித்ததேஷ்யதாம். அதே கருத்து, புதிய கருத்து இங்கு இல்லை. இந்த உலகத்தில் இரண்டு சிருஷ்டிகள் இருக்கின்றது, இந்த உலகம் இரண்டு சிருஷ்டியுடன் கூடியுள்ளது என்று சொல்கின்றார். முதல் வரியில் இந்த உலகத்தில் இரண்டு விதமான சிருஷ்டிகள் இருக்கின்றது, ஒன்று ஈஸ்வரன் செய்த சிருஷ்டி, இனி ஒன்று ஜீவன் செய்த சிருஷ்டி. ஆனால் நம்ம கண்ணுக்கு ஈஸ்வரன் செய்த சிருஷ்டி தான் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்முடைய சிருஷ்டியும் அதில் இருக்கின்றது என்று, இந்த உலகம் இரண்டு சிருஷ்டிகளுடன் கூடியுள்ளது அப்படின்னு முதல் வரியில் சொல்கிறார்.
முதல் வரிக்கு சென்றால், ஈசகாரியம். ஈசகாரியம்னா ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது. ஜீவ போக்யம், ஜீவனால் போக்யமாக படைக்கப்பட்டது. ஜீவ போக்யம்னா ஜீவன் சிலவற்றை போக்யமாக பார்ப்பது. இப்படி ஜெகத், இந்த உலகமானது, இப்போ ஜெகத்து இந்த உலகம் ஈஸ்வரனுடைய காரியமாகவும் ஜீவனுடைய போக்யமாகவும் துவாபியாம், இந்த இரண்டு விதத்தில். இப்போ இந்த உலகம் ஜெகத்தானது இந்த இரண்டு விதமாக இருக்கின்றது. ஒன்று ஈஸ்வரனுடைய சிருஷ்டியாக, இனி ஒன்று ஜீவனுடைய போக்கியமாக இருக்கின்றது. துவாபியாம் சமன்விதம், சமன்விதம்னா உள்ளது. எண்டோடு வித், இந்த உலகம் ஈஸ்வரனுடைய காரியமாகவும் ஜீவனுடைய போக்கியமாகவும் இந்த இரண்டாகவும் உள்ளது. அப்போ இந்த உலகத்தில் ரெண்டு இருக்கு, ரெண்டு படைப்பு இருக்கு. ஒன்று பகவானுடைய படைப்பு, இனி ஒன்று அந்த படைப்பினுடைய சிலவற்றில் நம்முடைய போக்கியத்துவம், போக்கியம் என்கின்ற புத்தி. அதாவது திருஷ்யம் விஷயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேறொரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு பொருள் திருஷ்யம் அப்படின்னா என்னால் பார்க்கப்படுது, அதோட ஃபுல் ஸ்டாப். விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை நான் விஷயமாக மாற்றி விட்டேன், அது எனக்கு வந்து ஏதோ ஒரு சம்பந்தத்தை கொடுத்து விட்டது. திருஷ்யம்னா வெறும் பார்க்கப்படுதல்ங்கிறதோடு நின்று விட்டால் சம்சாரம் கிடையாது. அது விஷயமாக மாறும் பொழுது விஷமாக மாறுகின்றது. அதாவது விஷத்தை வந்து குடித்தாதான் அது நம்மை கொல்லுமா. விஷம் புங்கே ஹந்தி விஷயக ஸ்மரணாதபி அப்படின்னு சொல்வார்கள். இந்த விஷயம் இருக்கே அதை மனசில் நினைக்கிறதுனாலேயே நம்மை அழித்து விடுகின்றது. அதனால் வந்து விஷத்தை விட விஷயம் வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படும். காரணம் என்னென்னா, உண்மையிலேயே விஷயங்கிறது எங்கே இருக்குன்னா அது நம்ம பண்ணினது தான். விஷம் விஷயமாக மாற்றுறது தான் விஷம். அது திருஷ்யமாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், தூரத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். பக்கத்தில் வந்துடுதுன்னு என்ன அர்த்தம், தூரம் பக்கம்ங்கிறது வந்து புத்தியில் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்கிறது விஷயமாயிட்டால் பக்கத்தில் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதே திருஷ்யமாயிட்டால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதை சொன்ன உடனே ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமோ, என்னுடைய வீட்டில் நான் வந்து வெறும் திருஷ்யமாக தான் இருக்கேன், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது வேறு துக்கம் வந்துடுது. என்னை யாருமே, நானும் ஒருத்தன் இருக்கிறத பொருட்படுத்துறதே கிடையாது, என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸே நான் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குன்னு நினச்சி துக்கம். அது சந்தோஷப்படணும். காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய இருப்பை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம், நான் பண்ணிகிட்டு இருந்தால் போதும்னு சொல்லி. ஆனால் எல்லாமே அப்படி இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருந்தால் அது வந்து மோக்ஷம். தர்க்க சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அந்யதா சித்தக அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அந்யதா சித்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்குள்ள எந்த விகாரத்தையும் உருவாக்குவதில்லைனா அந்த பொருளுக்கு பேர் அந்யதா சித்தம். ஒரு ஆப்ஜெக்டினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு நான் எக்ஸிஸ்டன்ஸ். சில பேர்த்தினுடைய இல்லாமல் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அது இருக்கக்கூடாது. அவர் இல்லையா அப்பாடான்னு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த விதத்திலையும் எனக்குள்ள ஒரு மாற்றத்தையும் கொடுக்கலைன்னா அந்த பொருள் எனக்கு அந்யதா சித்தம், கண்டுக்காம இருக்கிறது. அப்படி நம்ம என்ன சொல்லுவோம், ஜெகத்தே அந்யதா சித்தமாகறதா மோக்ஷம். இந்த உலகமே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுதான் மோக்ஷம். அப்படி ரெண்டு இருக்கு இந்த உலகத்தில், ஒன்று பகவான் படைத்தது, இனி ஒன்று நான் படைத்தது. இது வந்து முதல் வரி. இனி இரண்டாவது வரிக்கு வந்தால் ஒரு சந்தேகம் வருது, அது எப்படி ஒருத்தன் படைக்க இனி ஒருத்தன் அனுபவிக்க முடியும். பகவான் வந்து இதை படைக்கிறார், படைச்சிட்டு அவர் என்ன பண்ணார், பேசாமல் இருந்துடுறார். அவருக்கு வந்து போக்கியத்துவம் கிடையாது, அவர் பாட்டுக்கு சிருஷ்டி பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துடுறார். அதில் நான் என்ன செய்கின்றேன், அதில் சிலதை வந்து போக்கியத்துவமாக பார்த்து விடுகின்றேன். எப்படி கர்த்தா ஒருவர் போக்தா ஒருவராக இருக்க முடியும், அப்படி ஒரு சந்தேகம் வருகின்றதல்லவா. அப்படி ஒரு சந்தேகம் வருகின்றது.
அதற்கு விளக்காசிரியர் பதில் சொல்கிறார், பூர்ணமான மனநிலையை ஈஸ்வரன் இருக்கிறதுனால அவர் போக்தாவாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே மனசு நிறைஞ்சிருக்கு, அவருக்கு சம்சாரம் கிடையாது. இப்போ ஈஸ்வரன் முக்தனாக இருக்கிறதுனால அவர் போக்தாவாக இல்லை. நம்ம சம்சாரியாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிடுறோம், சிலதெல்லாம் போக்தாவாக எடுத்து வைத்து கொள்கின்றோம். அதாவது ஒருவன் படைக்கின்றான், அந்த பொருளை இனி ஒருவன் வந்து சுகதுக்கத்துக்கு காரணமாக அனுபவிக்கின்றான். காரணம் ஈஸ்வரன் முக்தன், நம்ம வந்து சம்சாரிகளாக இருக்கின்றோம், அதனால தான் இந்த வேலையை செய்கின்றோம். சில பொருளை எடுத்துட்டு நம்ம வந்து அதை போக்கியமாக பயன்படுத்துகின்றோம். இப்போ இந்த இடத்துல படைப்பவன் ஒருவன், அந்த பொருளிலிருந்து சுகதுக்கத்தை அனுபவிப்பவன் இனியொருவன், அதற்கு உதாரணம் சொல்கின்றார். ஒரு பொருளை படைப்பவன் ஒருவன், அந்த பொருளை வந்து காரணமாக கொண்டு சுகதுக்கத்தை அனுபவிப்பவன் இனி ஒருவன், அதற்கு உதாரணம் சொல்கின்றார். அது எதை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே சொல்கின்ற உதாரணம், பித்ருஜன்யா பர்த்ருபோக்யா யதா யோஷித்து. யதா எவ்விதம், யோஷித் என்றால் ஒரு பெண், யோஷித்துனா ஒரு பெண், பித்ருஜன்யா தந்தையால் படைக்கப்படுகின்றாள். பித்ருனா தந்தையால், ஜென்யா தந்தையிடமிருந்து அவள் வந்துள்ளாள். பர்த்ருபோக்யா கணவனால் அனுபவிக்கப்படுகின்றாள். பர்த்தா அப்படின்னா கணவன், போக்யா அப்படின்னா சுகதுக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றாள். ததா இஷ்யதாம், அவ்விதம் புரிந்து கொள்ளப்படட்டும். இது உதாரணம் சொல்கிறார். அதாவது ஒருவர் ஒரு பொருளை படைக்கின்றார், இனியொருவர் அந்த பொருளிலிருந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றார். இப்போ தந்தை வந்து ஒரு பெண்ணை படைக்கின்றார், தந்தை வந்து ஒரு தந்தை வந்து இருக்கார், அவருடைய மகள், அவருடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் போக்கியந்தான். மகளோட சில சமயம் சண்டை போட்டுக்குவார், சில சமயம் சந்தோஷமாக இருப்பார், சுகதுக்கத்தை அனுபவிப்பார். பிறகு தன்னுடைய மகள் தன் வீட்டை விட்டு சென்றதற்கு பிறகு, கணவனுடைய வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு, பிறகு வந்து அவள் கணவனிடம் சுகதுக்கத்தை கொடுக்க கருவியாக இருக்கின்றாள். இப்போ வந்து பித்ருஜன்யா அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பெண்ணானவள் மகள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தந்தைக்கு வந்து சுகதுக்கத்தை கொடுத்து கொண்டு இருப்பாள். பிறகு கணவனிடத்தில் சென்றதற்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு, பர்த்ரு போக்யா கணவனுக்கு அவள் விஷயமாக போக்கியமாக இருக்கின்றாள். போக்கியம்னா இந்த இடத்துல சுகம் துக்கம் இரண்டும் சமமானது. அதுக்கு சொல்வார்கள் தெரியுமோ, திருமணம் பண்ணி போகும் பொழுது அந்த பெண் வந்து அழுது கொண்டிருந்தாளாம். உடனே ஒரு சின்ன பையன் கேட்டான், ஏன் வந்து அக்கா அழுகிறார்கள்னு சொல்லி. உடனே அந்த பெரியவர் வந்து அந்த பையனுக்கு பதில் சொன்னாராம், தன்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை இவையெல்லாம் விட்டுட்டு போகிறா, அதனால் துக்கத்தில் அழுகின்றாள்னு சொல்லி. பிறகு அந்த பையன் இனியொரு கேள்வி கேட்டான், ஏன் மாமா மட்டும் சிரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்னார், அவர் நாளையிலேருந்து அழுவார் அப்படின்னு. அப்படி அதான் பர்த்ரு போக்யா. இது எதுக்கு சொல்கிறதுனா, ஒரு பொருள் நமக்கு ஒரு நேரத்தில் சுகத்தை கொடுக்கும், ஒரு நேரத்தில் துக்கத்தை கொடுக்கும். அப்போது ஒரு மகள் தந்தையிடமிருந்து தோன்றியவள், இனி ஒருவனால் சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்கின்றாள். அதான் பர்த்ரு போக்யா யதா யோஷித்து ததா இஷ்யதாம். இப்போ இந்த ஸ்லோகத்துடன் ஜீவ சிருஷ்டியினுடைய சுருக்கமான லட்சணம் முடிவடைகின்றது. 14வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார். இந்த 18வது ஸ்லோகத்துடன் எது ஜீவ சிருஷ்டி என்று சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 31வது ஸ்லோகம் வரை, 19-31 வரை ஜீவ சிருஷ்டிக்கும் ஈஸ்வர சிருஷ்டிக்கும் உள்ள பேதத்தை, வேற்றுமையை கூறுகின்றார். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஆகவே மீண்டும் தெளிவுபடுத்துகின்றார் எது ஈஸ்வர சிருஷ்டி எது ஜீவ சிருஷ்டி என்று. இப்போ இதுவரைக்கும் ஜீவ சிருஷ்டினா மட்டும் என்னன்னு சொன்னார், இனிமேல் தெளிவுபடுத்துகிறார்.
இது ஜீவ சிருஷ்டி, இது ஈஸ்வர சிருஷ்டி. ஆகவே 19-31 வரை ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியோகோ பேதக, இரண்டு சிருஷ்டிக்கும் உள்ள வேற்றுமை. 19வது ஸ்லோகம். மாயாவிருத்யாத்மகோ ஹீஷ சங்கல்ப சாதனம் ஜனோ மனோவிருத்யாத்மகோ ஜீவ சங்கல்போ போக சாதனம். இந்த 19வது ஸ்லோகத்தில் ஜீவ சிருஷ்டிக்கு ஈஸ்வர சிருஷ்டிக்கும் உள்ள உபாதான காரணத்தை கூறுகின்றார். சிருஷ்டின்னு சொன்னாவே உடனே உபாதான காரணமெல்லாம் சொல்லணுமல்ல. அப்படி ஈஸ்வரனுடைய சிருஷ்டி எதிலிருந்து வந்துள்ளது, ஜீவனுடைய சிருஷ்டி எதிலிருந்து தோன்றி உள்ளது, அப்போ இந்த இரண்டு சிருஷ்டிக்கான காரணத்தை கூறுகின்றார். அப்போ நமக்கு வந்து ஒப்பிடுவதற்கு சௌரியமாக இருக்கும். ஜீவ சிருஷ்டி எங்கிருந்து தோன்றது, ஈஸ்வர சிருஷ்டி எங்கிருந்து தோன்றுகிறது என்று இரண்டு சிருஷ்டியினுடைய தோற்றம், எந்த சிருஷ்டி எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது, ஒவ்வொரு சிருஷ்டியினுடைய உற்பத்தி ஸ்தானம், உற்பத்தி ஸ்தலம், அதை இங்கு கூறுகின்றார். மிக எளிமையான ஸ்லோகம், சமஸ்கிருதம் படிக்காமே இதை புரிஞ்சுக்கலாம். மாயா விருத்தியாத்மகி ஈஷ சங்கல்பக சாதனம் ஜெனவ். முதல் வரியில் ஜெனவ் அப்படின்னு இருக்கு. ஜெனவ் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி செய்கின்ற விஷயத்தில், சிருஷ்டவ் அப்படின்னு அர்த்தம். ஜெனி அப்படிங்கிற சப்தத்தினுடைய 7வது பக்தி ஜெனவ். ஜெனி விஷயே, ஜெனிப்பதில், ஜெனவுனா மனிதர்கள்னு அர்த்தம் அல்ல. ஜெனவ் அப்படின்னா உற்பத்தி விஷயத்தில், ஜெனி தோன்றுகின்ற விஷயத்தில், தோற்றத்தில். சாதனம் அப்படிங்கிற சொல்ல இருக்கு, அதற்கு காரணம்னு அர்த்தம். தோன்றி உற்பத்தி சிருஷ்டி விஷயத்தில் காரணம். இப்போ வந்து இனி ஈஸ்வர சிருஷ்டிக்கு முதல்ல சொல்கிறார், மாயா விருத்தியாத்மக ஈஷ சங்கல்பக. ஈஷ சங்கல்பம், ஈஸ்வரனுடைய சங்கல்பம் காரணம். ஈஷ சங்கல்பக சாதனம், சாதனம்னா காரணம். ஈஸ்வரனுடைய சங்கல்பம், சங்கல்பம்னா என்ன, நினைக்கிறது, நினைச்சு பார்க்கறது. சங்கல்பம்னா மனதிற்குள் நம்ம சிந்திக்கிறதா சங்கல்பம், யோசித்தல், சிந்தித்தல். ஈஸ்வரனுடைய சங்கல்பந்தான். ஈஸ்வரனுடைய சங்கல்பம்னா எனக்கு சரியா புரியவில்லையேனா, அதைத்தான் விளக்குகின்றார். மாயா விருத்தியாத்மக, பகவானுடைய சங்கல்பம் என்றால் மாயையானது வெளிப்படுதல் பகவானுடைய சங்கல்பம். பகவானுக்கு மாயை தான் மனம், அந்த பிரம்மத்துக்கு மனமாக இருக்கிறது மாயை. எப்படி நமக்கு மனசு இருக்கிறது போல பிரம்மத்துக்கு மனசு மாயை. இப்போ மாயா விருத்தி அப்படின்னா மாயையினுடைய வெளிப்பாடு. இந்த இடத்துல விருத்தினா எண்ணம்ங்கிறத விட்டுட்டு வெளிப்பாடுன்னு எடுத்துக்கணும், எக்ஸ்பான்ஷன். மாயையினுடைய வெளிப்படுவதுதான் ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அந்த ஈஸ்வரனுடைய சங்கல்பந்தான் ஈஸ்வரனுடைய சிருஷ்டிக்கு காரணம். இப்போ ஈஸ்வரனுடைய சிருஷ்டிக்கு காரணம் சாதனம் என்னவென்றால் மாயை வெளிப்படுதல். நமக்கு தெரிஞ்ச கருத்து தான், சிருஷ்டினா என்ன, காரண ரூபமான மாயை சூக்ஷ்மமான நிலையை அடைந்து ஸ்தூலமான நிலையை அடைகிறது தான் சிருஷ்டி. அப்படி மாயை தான் காரணம். அந்த மாயை காரணத்தை எப்படி சொல்கிறாருன்னா, மாயை வெளிப்படுவது ஈஸ்வரனுடைய சங்கல்பம்னு சொல்கிறார். பகவான் நினைக்கிறது என்னன்னா இந்த உலகம்.
இப்போ பகவான் நினைக்கிறது தான் இந்த உலகமா. ஒரு எண்ணம், பகவானுடைய எண்ணம் இப்படிப்பட்ட விதவிதமான உலகமா மாற முடியும் என்றால், அதற்கு நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு. கனவுல வந்து ஒரு பெரிய உலகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். உண்மையிலேயே என்னன்னா, நாம பார்க்கிற ஒவ்வொரு பொருளும் நம்முடைய ஒவ்வொரு விருத்தி, ஒவ்வொரு எண்ணம். கனவுல வந்து ஒரு பெரிய மலையை பார்க்குறோம், அது என்னன்னா நம்முடைய ஒரு எண்ணம் அங்க மலையா இருக்கு. அந்த மலைகளில் எத்தனையோ மரம் செடி கொடிகளை எல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணம். அப்படி அல்பமான ஜீவன் எண்ணங்களினால் ஒரு உலகத்தை படைக்கும் பொழுது, ஈஸ்வரன் வந்து இந்த உலகத்தை எண்ணங்களினால் ஏன் படைக்க மாட்டார்? அப்படி ஈஸ்வரனுடைய சங்கல்பம் ஈஸ்வர சிருஷ்டிக்கு காரணம். ஈஸ்வரனுடைய சங்கல்பம் என்பது மாயையினுடைய வெளிப்பாடு. அதான் முதல் வரி. இப்போ ஈஸ்வரனுடைய சங்கல்பம் ஈஸ்வரனுடைய சிருஷ்டிக்கு காரணம். ஜெனவ் அப்படின்னா ஈஸ்வர சிருஷ்டிக்கு காரணம். ஈஸ்வரனுடைய சங்கல்பம் என்பது மாயையினுடைய எக்ஸ்பான்ஷன், வெளிப்பாடு. இனி இரண்டாவது வரிக்கு வருவோம். இரண்டாவது வரியில் என்ன சொல்றார்? ஜீவ சங்கல்பக. ஜீவனுடைய சங்கல்பந்தான் ஜீவனுடைய சிருஷ்டிக்கு காரணம். போக சாதனம், ஜீவ சங்கல்பக போக சாதனம். இங்கேயும் சாதனம்னா காரணம், போகம்னா இந்த இடத்துல சிருஷ்டி. அவனுடைய போக ரூபமான சிருஷ்டிக்கு காரணம் ஜீவ சங்கல்பக. அப்ப நம்ம எப்படி சிருஷ்டி பண்றோம்னா, சங்கல்பந்தான் நம்முடைய சிருஷ்டி. ஒரு பொருளை பார்த்து அது நல்லா இருக்கே, அது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம வாங்கிக்கலாமா, உடனே என்னென்னா இதெல்லாம் தான் நம்முடைய சிருஷ்டி. பேசாமல் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்த உடனே சங்கல்பம் ஓட ஆரம்பிக்குது. அது நல்லா இருக்கு, அதனுடைய குணம், அதனுடைய தோஷம், இதையெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த சங்கல்பந்தான் போக சாதனம். இந்த இடத்துல போகம்னா ஜீவனுடைய போகமான சிருஷ்டிக்கு காரணம் ஜீவனுடைய சங்கல்பம். இப்போ ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தை விளக்கினார். ஈஸ்வரனுடைய சங்கல்பம் எப்படின்னா மாயையினுடைய வெளிப்பாடு தான் சொன்னார். மாயா விருத்தியாத்மக, ஆத்மகம்னா சொரூபம், மாயையினுடைய வெளிப்பாடு தான் ஈஸ்வரனுடைய சங்கல்பம்னு சொன்னால், நம்முடைய சங்கல்பம் எங்கிருந்து வருகின்றது? அதை கூறுகின்றார், மனோ விருத்தியாத்மக. இது வந்து அந்த சங்கல்பம்ங்கிற சொல்லினுடைய விளக்கம். மனோ விருத்தி, இந்த இடத்துல விருத்தினா எண்ணம்னு அர்த்தம், ஆத்மகன தன்மை. மனோ விருத்தியாத்மகம்னா மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தான் சங்கல்பமாக இருக்கின்றது. மனோ விருத்தினா மனதினுடைய எண்ணம், அதுதான் நம்முடைய சங்கல்பம். இப்போ ஒரு பொருளை பார்த்து அந்த பொருள் வந்து கண் வழியாக போய் அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படியே மனதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து, அந்த பிரமாணத்தின் மூலமா என்ன உள்ளே போகுதோ அதை மட்டும் பார்த்தோம்னா நம்ம பேசாமல் இருக்கோம், ஈஸ்வர சிருஷ்டியோடு இருக்கோம், அதை வச்சுட்டு சும்மாவாக இருக்கோம். அதிலிருந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறோம், சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். அப்படின்னா என்ன, உடனே படைக்க ஆரம்பிக்கின்றோம், உடனே நம்ம சிருஷ்டி செய்ய ஆரம்பிக்கின்றோம். என்னென்னா போக்யத்துவம், அந்த பொருள் மீது ஏதோ ஒரு பாவனையை உருவாக்கி விடுகின்றோம். அதனால தான் அபரிக்கிரகம்ங்கிற வேல்யூ சொல்லப்பட்டிருக்கு. அபரிக்கிரகம்னா குறைவான பொருளை பயன்படுத்தி பழக வேண்டும். பொருள் அதிகமாக இருக்க என்ன ஆகும்னா நம்ம சிருஷ்டிகளும் அதிகமாகிட்டே இருக்கு. அபரிக்கிரகம்ங்கிற வேல்யூவில் அந்த பொருளையே பார்த்தா தானே சிருஷ்டி பண்ணுறதுக்கு. அதனால் குறைவான பொருள், குறைவான மனிதர்கள், குறைவான ரிலேஷன்ஷிப் வச்சுட்டோம் அப்படின்னா என்னென்னா சிருஷ்டியும் குறைவாக இருக்கு, நம்மளுடைய சிருஷ்டிக்கும் வாய்ப்பு குறைந்து விடுகின்றது. என்ன, ஈஸ்வர சிருஷ்டியை பார்த்தா நம்ம சும்மா இருக்கிறது இல்லையே, பகவான் மட்டும் சிருஷ்டி பண்ணியிருக்கார், நானும் எதையாவது பண்ணுவேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், எதையாவது சிருஷ்டி பண்ணிடுறோம். அப்படி மனோ விருத்தி ஆத்மகக, மனதினுடைய என்ன ரூபமாக இருப்பது தான் நம்முடைய சங்கல்பம். அந்த சங்கல்பந்தான் ஜீவனுடைய சிருஷ்டிக்கு காரணம்.
சங்கல்பம் வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படும். காமதே ஜானாமி, அந்த ஆசையை பார்த்து ஒரு சொல்கிறார், ஏ ஆசையே நீ எனக்கு தெரியும் நீ யாருன்னு. சங்கல்பாத்கழு ஜாயதே, நீ சங்கல்பத்திலிருந்தல்லவா உருவாகி உள்ளாய், அப்போ உன்னை நான் நீக்கணும்னா ந சங்கல்ப இஷ்யாமி, நான் வந்து உன்னை நீக்கணும்னா சங்கல்பம் பண்ண மாட்டேன். சங்கல்பம்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம பார்த்து அதன் மீது நமக்கு இருக்கின்ற ஒரு விதமான பாவனை, அதாவது அது சுககேது துக்ககேது எதுக்காவது பயன்படுமா, அப்படிப்பட்ட ஒரு கற்பனை. நம்ம வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் இது எதுக்காவது பயன்படுமா, இது எதுக்காவது பயன்படுமா, அப்படியே தானே வீட்டில் அவ்வளோ குப்பையை சேர்த்து வச்சுருக்கோம், எதையாவது எடுத்து கொட்டுன்னு சொன்னால் இல்லை எப்பாவது இது யூஸ் ஆகிட்டா, எடுத்து எடுத்து போடுறதுக்கு மனசு இல்லை. காரணம் என்ன, எப்பாவது பயன்பற்றும் அப்படின்னு சொல்லி. ஒரு பிளாஸ்டிக் பேக் முதல் கொண்டு ஏன் குப்பை தொட்டி போக மாட்டேங்குதுன்னா, அது பயன்பற்றும் எப்பாவது பிரயோஜனப்படும்னு சொல்லி, அதுதான் சங்கல்பம், அதை நம்மோடு ஒரு சம்பந்தப்படுத்திடுறது. அப்படி மனோவிருத்தியாத்மகமான சங்கல்பம் ஜீவனுடைய சங்கல்பம், ஜீவனுடைய போக சாதனம். இப்போ இந்த 19வது ஸ்லோகத்தில் எதிலிருந்து ஈஸ்வர சிருஷ்டி வருது, எதிலிருந்து ஜீவ சிருஷ்டி உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகங்களில் அந்த சிருஷ்டியை மிக எளிமையான உதாரணங்களுடன் விளக்குகின்றார். 20வது ஸ்லோகம். ஈஷ நிர்மித மன்யாதௌ வஸ்துன் ஏக விதே ஸ்திதே போக்த்ருதி வ்ருத்தி நானாத்வாத் தத் போகோ பகுதேஷ்யதே. இனி வருகின்ற 3 ஸ்லோகங்களில் மிக எளிமையான ஒரு உதாகரணத்தை எடுத்துக்கொண்டு அந்த உதாகரணத்தின் மூலமாக எதை நிலைநாட்டுகின்றார், ஜீவ சிருஷ்டி விதவிதமாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை நிலைநாட்டுகின்றார். ஒரே ஒரு பொருள்தான், அது வந்து ஈஸ்வரனுடைய சிருஷ்டி. அதனால் பார்த்தோம்னா ஈஸ்வரனுடைய சிருஷ்டியிலேயே அத்வைதம் இருக்குது, துவைதம்ங்கிறது இந்த உலகத்திலேயே அத்வைதம் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு சிருஷ்டியை ஒழுங்காக பண்ணிவிட்டு பகவான் பேசாமல் இருக்கார். ஆனால் ஜீவன் இருக்கானே, ஒவ்வொரு ஜீவனும் அந்த பொருளில் ஒவ்வொரு விதமான சிருஷ்டியை செய்கிறார்கள். அப்படி ஜீவ சிருஷ்டி வந்து நானா, நானான பல விதவிதமாக இருக்கு. எத்தனை ஜீவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை சிருஷ்டி, எத்தனை நிமிஷம் உயிரோடு இருக்காங்களோ அத்தனை சிருஷ்டி. ஒரே ஜீவன் வந்து ஒரே மாதிரியாக பார்த்துட்ருக்கான், ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்டு விதவிதமாக பார்க்கின்றார்கள், மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி பலவிதமான ஜீவ சிருஷ்டிகள், ஈஸ்வர சிருஷ்டி வந்து ஒன்றுன்னு சொல்கிறார். பகவான் வந்து படைச்சிருக்கார்னா அவர் ஒரே ஒரு சிருஷ்டி தான் பண்ணியிருக்கார், நாம் அதில் பல சிருஷ்டிகளை செய்துள்ளோம், அது ஒரு கருத்தை சொல்கிறார். இப்போ 2வது கருத்து என்னவென்றால், ஜீவ சிருஷ்டிக்கு பிரமாணம் இந்த பகுதியில் சொல்கிறார். ஜீவ சிருஷ்டிக்கு பிரமாணம் எப்படி என்றால், உண்மையிலேயே அந்த பிரமாணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம அதை பிரத்யக்ஷமாக அனுபவிக்கும் பொழுது அது எதுக்கு பிரமாணம் சொல்லணும். இப்போ வந்து நம்ம பசியோட உணவு உட்கொள்கிற அமர்கின்றோம், ஒரு கொஞ்சம் உணவை சாப்பிட்டோம், சாப்பிட்டதுக்கப்புறம் பசி நீங்கிடுது. இதில் என்ன பிரமாணம் வேண்டியது இருக்குது, நான் சாப்பிட்டேன் பிறகு பசி நீங்கியாச்சு. ஆனாலும் தர்க்க ரீதியாக சொல்லி ஆகும், இந்த தர்க்கவாதிகளுக்கு எல்லாமே தர்க்க ரீதியாக சொன்னால் தான் திருப்தியாக இருக்கும். அவன் தர்க்க ரீதியாக சொல்லணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே பதார்த்தத்தினுடைய பாவம், இப்பொழுது அபாவம், அப்படின்னா அது அவனுடைய வயிற்றுக்குள்ளே தான் போயிருக்கணும். இது ஒரு தர்க்கம், இது எதுக்கு தர்க்கம்னா, அப்படி அவர்களுக்கு சில பேர் தர்க்கத்தில் சொன்னால் தான் அவர்களுக்கு புரியும். அப்படி இங்கே ஒரு தர்க்க ரீதியாங்கூட ஜீவ சிருஷ்டியை நிரூபிக்கிறார். எப்படி என்றால், ஒரே ஒரு சிருஷ்டி மட்டும் இருந்தால்
எல்லோருக்கும் ஒரே ஒரு விதமான போகம் மட்டும் இருக்க வேண்டும். ஆனால் பலவிதமான போகம் இருப்பதனால் அங்கு பலவிதமான சிருஷ்டி இருந்திருக்க வேண்டும். இதுதான் தர்க்கம். ஒரே ஒரு பொருள் மட்டும் பகவான் அந்த இடத்துல, ஒரு பொருள் இடத்துல ஒரே சிருஷ்டி மட்டும் இருந்திருந்தா ஒரே ஒரு விதமான போகம்தான் இருந்திருக்கணும். ஆனால் பலவிதமான போகத்தை, போகம்னா பலவிதமான அனுபவம், சுகம் துக்கம் போன்ற அனுபவத்தை பார்க்குறோம். அப்படி என்றால் அங்கு பலவிதமான சிருஷ்டி இருந்திருக்க வேண்டும் என்று அந்த கருத்தையும் கூறுகின்றார். ஆகவே இந்த மூன்று ஸ்லோகங்களினுடைய சாரம், ஜீவ சிருஷ்டி பலவாக இருக்கின்றது, அப்படி பலவாக இருப்பதனால்தான் பலவிதமான போகங்கள் இருக்கின்றது, போகம்னா அனுபவங்கள் இருக்கின்றது. அந்த அனுபவத்தை இங்கே மூன்றா பிரித்து சொல்ல போகிறார். மூணு உதாரணத்தை எடுத்துக்கிறார், மூன்றுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மூன்று உதாரணத்தை எடுத்துட்டு இந்த மூன்று விதமான அனுபவம் வருவதற்கு காரணம் ஜீவ சிருஷ்டி. அதுக்கு வந்து இங்கே என்ன உதாரணம் எடுத்துக்கிறார், மணி. மணி எப்படின்னா விலை உயர்ந்த ஒரு ஸ்டோன், ஒரு கல், வைரமோ ஏதோ ஒரு கல், பவளமோ ஏதோ ஒரு ஸ்டோன். நம்ம மூக்கில் காதில் எல்லாம் போட்டிருக்கிறோமல்ல, கமலில் எல்லாம் ஒரு ஸ்டோன் வச்சுக்கிறோமல்ல, அந்த ஒரு ஸ்டோன் மணி. அந்த மணி ஒன்று உதாரணமாக எடுத்துகிட்டு பேசுகின்றார். இப்போ 20வது ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஈஷ நிர்மித மணி ஆதவ். ஈஷ நிர்மித, பகவானால் உருவாக்கப்பட்ட, ஈஷ நிர்மித, நிர்மிதம்னா உருவாக்கப்பட்ட, மணி ஆதவ் ஆதினா எக்ஸெட்ரா, மணிங்கிறத மட்டும் வேண்டாம், ஆனால் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல மணின்னு எடுத்துக்கொள்வோம். மணி அப்படின்னா பணம்னு அர்த்தம் இல்லை, எப்போ பார்த்தாலும் மணி மணின்னு சொல்லி. இது வந்து இங்கிலீஷ் மணி அல்ல, சான்ஸ்கிரிட் மணி. மணி அப்படின்னா எனி ஸ்டோன், நல்ல விலை உயர்ந்த ஒரு ஒரு ஸ்டோன், ஒரு கல், மரகதம்னு எத்தனையோ சொல்கிறோமே, அப்படி ஒரு மணி. மணி ஆதவ், அது யார் பண்ணினதுன்னா பகவான் பண்ணுறாருன்னு சொல்கிறார். பகவான் உருவாக்கிய மணி இடத்தில், வஸ்துனி அப்படிப்பட்ட பொருளிடத்தில், மண்யாதவ் வஸ்துனி அப்படிப்பட்ட ஒரு பொருள் இடத்தில், அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு விளக்குகின்றார். ஏகவிதே ஸ்திதே, ஏகவிதம்னா அது ஒன்றாகத்தான் இருக்கு, ஒரே ஒன்று, ஒரு தன்மை தான் அந்த மணியிடம் இருக்கின்றது. மணியிடம் என்ன தன்மை இருக்குன்னா மணி தன்மை, மணிங்கிற தன்மை அவ்வளவுதான். அந்த பொருளிடத்தில் என்ன தன்மை இருக்குன்னா அந்த பொருளுக்கு என்ன தன்மையோ அப்படி ஒரே ஒரு தன்மையுடைய ஒரே ஒரு பொருளிடத்தில். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், ஈஸ்வர சிருஷ்டி வந்து ஒன்று தான், ஒரே ஒரு பொருள், அந்த பொருளுக்கு என்ன தன்மையோ அந்த தன்மை தான். அப்படி இருக்கும் பொழுது ஏகவிதே அப்படின்னா ஒரே ஒரு தன்மை மட்டும் அந்த பொருளில் இருக்கும் பொழுது, அது என்ன தன்மைனா அந்த தன்மை தான் மணித்துவம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லணும். மணிக்கு என்ன தன்மை, மணித்துவம். மனுஷனுக்கு என்ன தன்மை, மனுஷ்யத்துவம். அப்படி மணி என்கின்ற ஒரே ஒரு தன்மை மட்டும் இருக்கும் பொழுது, இரண்டாவது வரியில், போக்திருதி விருத்தி நானாத்வாத். போக்திரு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஜீவன், அனுபவிப்பவன், அந்த மணியை அனுபவிப்பவன். போக்திரு தி, தீனா இந்த இடத்துல மனம், மனம் அல்லது புத்தி, அனுபவிப்பவனுடைய புத்தி. விருத்தி அப்படின்னா எண்ணங்கள். போக்திருனா பிரமாதா, அனுபவிப்பவன். தி அப்படின்னா அவன் மனசில் இருக்கின்ற மனம். விருத்தினா அதில் இருக்கின்ற எண்ணங்கள். நானாத்வாத், எண்ணங்களில் உள்ள வேற்றுமைகளினால். நானா அப்படின்னா வேற்றுமை. அனுபவிப்பவனுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களில் வந்த வேற்றுமையினால். இதுதான் சான்ஸ்கிரிட்டுக்கும் மற்ற லாங்குவேஜுக்குள்ள பியூட்டி. தமிழில் இவ்வளோ ஒரு பேராகிராஃப் மாதிரி சொல்லணும், இது ஒரு சின்ன வார்த்தையில் அடக்கிறார். அனுபவிப்பவனுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களினுடைய வேற்றுமையினால். இத்தனையும் ஒரே வரியில் சொல்கிறார். போக்திருதி விருத்தி நானாத்வாத் என்ன ஆகுதுன்னா, தத் போக, அந்த பொருளிடம் இருக்கின்ற போகம், அனுபவம். இந்த இடத்துல பொருள்னா மணி,
அந்த மணியிடம் இருக்கின்ற அனுபவம் பகுதா இஷ்யதே, பலவாக அறியப்படுகின்றது, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. பகுதா விதவிதமாக இருக்கின்றது. ஒரே ஒரு தன்மையுடைய இறைவன் படைத்த மணியிடம், பொருளிடம், அனுபவிப்பவனுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களினுடைய வெற்றுமையினால் விதவிதமாக அங்கு போகங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரே ஒரு ஸ்டோன் தான், அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போகத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அதை நம்ம பார்ப்போம். ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அந்த ஒரு குழந்தைக்கு எடுத்துகிட்டு வந்தால் இருக்கிறது ஒரே ட்ரெஸ்ஸு தான். எந்த குழந்தைக்கு எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த குழந்தைகிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இனியொரு குழந்தை வந்து அது பிடிக்காது, எனக்கு மட்டும் குறைவாக எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் மட்டும் அதிகமாக இருக்குது. அப்போ இனியொருத்தருக்கு இனியொரு விதமான பாவனை. இருக்கிற பொருள் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருவருடைய மனதிலும் தோன்றிய எண்ணங்களினுடைய வெற்றுமையினால், சங்கல்பங்கத்தின் வேற்றுமையினால் விதவிதமான அனுபவம் அந்த பொருளிடமிருந்து வருகிறது. பிறகு என்னென்ன அனுபவம் எல்லாம் வருகின்றது, எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். இந்த இடத்துல வித்யாரண்யர் மூன்று அனுபவத்தை சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். அந்த ஒரு மணியை பார்த்து மூன்று பேர் மூன்று விதமான போகத்தை அனுபவிக்கிறார்கள், மூன்று விதமான அனுபவம் வருகின்றது. அது எப்படி அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். 21. ஹ்ருஷ்யத்யேகோ மணிம் லப்த்வா க்ருத்யத்யன்யோ ஹ்யலாபதஹ பஷ்யத்யேவ விரக் இப்போ நம்ம வந்து இந்த மணி கீழே கிடக்கிறதாக கற்பனை பண்ணிக்குவோம். நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். அது ஒரு இந்த இப்படி ஒரு நல்ல மணி, விலை உயர்ந்த ஒரு கல் வந்து ரோட்டில் கிடக்குது. அதில் மூன்று பேர் பார்க்கிறார்கள். மூணு பேரும் ஒரே நேரத்தில் அந்த மணியை பார்த்து விடுகிறார்கள். ஒருத்தன் வந்து வேகமாக ஓடி என்ன பண்ணிடுறான், அவன் அதை கையில் எடுத்துக்கிறான், அவனுக்கு கிடைச்சிடுது. கீழே விழுந்துறத பொறுக்கி எடுத்தால் லாபம்னு ரொம்ப பேர் நினைக்கிறார்கள், அதை அதிர்ஷ்டம்னு வேறு நினைக்கிறார்கள், அதை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். வேல்யூ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இனியொருத்தரத ஃப்ரீயாக கிடைச்சா எடுத்துக்க கூடாதுங்கிறது கர்மயோகத்தில் சொல்கிற டீச்சிங். ஏதோ பணமோ கண்டு எடுத்தா அப்படின்னு சொல்கிறோமல்ல, அது வந்து லாபம்னு சொல்லி பீரோவில் வச்சுக்கிறது யாருக்கும் கொடுக்காம். ஏன்னா அது ஏதோ பகவானே கொடுத்த மாதிரி, எவனோ செஞ்சிட்ட மிஸ்டேக்கு, அவன் வந்து யாருக்கு கிடைக்குதோன்னு அவன் வயிறு எரிஞ்சிட்ருக்கும். இங்கே நமக்கு வந்து அது கண்டு எடுத்தா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மணி கீழே கிடக்குது. ஒருத்தன் மூணு பேரும் பார்க்கிறார்கள். ஒருத்தன் வந்து ஓடி போய் அதை எடுத்துக்கிறான், அவனுக்கு கிடைச்சாச்சு அந்த மணி. இப்போ அந்த மணி யாருக்கு கிடைச்சதோ அவன் வந்து சுகம் அப்படிங்கிற அனுபவத்தை அந்த மணியிடமிருந்து பெறுகின்றான். அது அவனுடைய சிருஷ்டி. கிடைக்காதவன் இனியொருத்தன் இருக்கானே, அவனுக்கு என்ன வருதுன்னா குரோதம் அல்லது துக்கம், எனக்கு கிடைக்கலையே, ஏதோ இவர் பெரிய முயற்சி பண்ணி கிடைக்காமல் போன மாதிரி, யாரோ போட்டு போன மணி இவனுக்கு அது கைக்கு கிடைக்கல. ஏன்னா இவன் பார்த்துட்டான், அதற்கு முன்னாடி அவன் எடுத்துட்டான். இப்போ இரண்டாவது ஆள் வந்து லாபம் அவனுக்கு கிடைக்காதவனுக்கு வந்து துயரம் அல்லது குரோதம் கோபம் வருது. மூணாவது ஆள் ஒருத்தன் இருக்கான், அவன் யாருன்னா விரக்தக, அவன் வந்து பற்றில்லாதவன், யாரோ பணத்தை நான் எதுக்கு எடுக்கணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வைராகி. அவன் பார்த்துட்டு அவனுக்கு அதில் சுகமும் கிடையாது துக்கமும் இல்லை, சந்தோஷமாக இருக்கான், சாந்திகி மன நிறைவோடு இருக்கான். யாரோ பொருளை யாரோ எடுத்துகிட்டு இருக்கார்கள், இதில் நான் யார் அப்படின்னு சாட்சியாக சந்தோஷமாக இருக்கான். அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் வேறு, சுகமாக அறிஞ்சானே அந்த சந்தோஷம் துக்க மூலம், பின்னாடி துக்கம் வரப்போகுது. இவனுடைய சந்தோஷம் வந்து துக்க மூலம் அல்ல. அப்படி மகிழ்ச்சியே ரெண்டாக பிரிக்கிறான், சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷத்தில் முடிகிற சந்தோஷம், துக்கத்தில் முடிகின்ற மகிழ்ச்சின்னு.
இப்போ ஒருவன் வந்து அந்த மணியை பார்த்து கிடைச்சதுனால சுகப்படுறான், இனியொன்று வந்து அது கிடைக்கவில்லையே என்று துக்கப்படுகின்றான், குரோதப்படுகின்றான், கோபப்படுகின்றான். இனியொருவன் விரக்தியாக இருக்கிறவன் வந்து அவனுக்கு சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது, அப்படி இருக்கின்றான். இப்போ இது எதுக்கு சொல்கிறார், ஒரே ஒரு மணியில் மூணு விதமான சிருஷ்டி வந்துள்ளது. இதில் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், பொறாமப்படலாம், அல்லது வந்து வேறு என்ன வேணாலும் பாவனையை நம்ம உருவாக்கலாம், அல்லது சாபம் கொடுக்கலாம். உனக்கு கிடைச்சிடுதுன்னு சொல்லி இனி ஒருவர் சாபம் கொடுப்பார்கள். இப்போ சில பேர் வந்து சில கேள்விகள் கேட்பாங்க, இந்த கண்ணு படுறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு, நம்ம என்ன பதில் சொல்கிறது? அப்படி சில பேர் வந்து வயிற்றுச்சல் வரலாம், அப்படி என்ன விதமான பாவனை வேண்டுமானாலும் வரலாம். இங்கே மூன்று சொல்லி இருக்கின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஹிருஷ்யதி ஏகக, ஏகன ஒருவன், ஹிருஷ்யதி மகிழ்ச்சி அடைகின்றான். யாரு? மணிம் லப்துவா, மணியை அடைந்து. ஓடி போய் எடுத்துட்டான்னு அர்த்தம். மணிம் லப்துவா, அந்த மணியை அடைந்து, ஏகக ஹிருஷ்யதி, ஒருவன் மகிழ்ச்சி அடைகின்றான். பிறகு க்ருத்யதி அந்யக, அந்யக இனியொருவன், க்ருத்யதி, க்ருத்யதினா கோபப்படுகின்றான். புரிகிற லாங்குவேஜில் சொல்லணும்னா எரிச்சல், அவனுக்குள்ளே எரிகின்றான், கோபப்படுகின்றான். ஒய், காரணம் என்ன? அலாபதகி, அலாபதக கிடைக்கவில்லையே என்று. அலாபதக, அலாபதகனா அவனுக்கு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் அந்த மணி தனக்கு கிடைக்கலைன்னு சொல்லி கோபப்படுகின்றான். சில பேர் மணி மேலேயே கோபப்படுவார்கள், பிரயோஜனம் கிடையாது, அந்த ஆள் மேலே கோபப்பட்டாவது பிரயோஜனம். அப்படி இவன் கோபப்படுகின்றான். இனி ஒரு ஆள் இருக்காரே, அவர் தான் நம்மால். அவர் என்ன பண்ணுறார்? பஷ்யதி ஏவ, பேசாமல் பார்த்துட்ருக்கார். பஷ்யதி ஏவ, இப்படி யாரால் பார்க்க முடியும்? விரக்தக அத்ர, விரக்தகன வைராகி, இந்த மணி வேண்டாம் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்? விரக்தக, ரக்தக அப்படின்னா ரஜ், டு அட்டாச், விரக்தகன பற்றில்லாதவன், விராகி. அத்ர, அந்த இடத்தில், பஷ்யதி ஏவ, பேசாமல் பார்த்துட்ருக்கான். பேசாமல் பார்த்துட்ருக்கான்னு சொன்னோன்னே எந்த உபனிஷத் வாக்கியம் ஞாபகம் வரணும்? துவா சுபர்ணா சயுஜா சகாயா அப்படிங்கிற இடத்துல, அதாவது ஒன்று வந்து அபிச்சாக சீதி, அது அப்படியே கேவலமாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றது ஒரு பறவை. அப்படி இந்த விரக்தம் வந்து வேடிக்கை பார்க்குறான், பொறுக்கிறவங்க பொறுக்கட்டும், பொறுக்காதவங்க பொறுக்காமல் இருக்கட்டும், பொறுக்காதவங்கன்னா மனசுக்குள்ளே பொறுக்காமல் இருப்பவர்கள் பொறுக்காமல் இருக்கட்டும், நான் என்னென்ன பேசாமல் வேடிக்கை பார்க்கின்றேன். அவன் என்ன பண், அவனுக்கு என்ன இல்லையா? ந ஹிருஷ்யதி ந குப்யதி, அவன் மனசுக்குள்ள சந்தோஷமும் இல்லை, ந குப்யதி, அவனுக்குள்ள துக்கமும் கிடையாது, சிரிப்பும் இல்லை, அழுகையும் இல்லை, ரெண்டும் கிடையாது, சந்தோஷமும் இல்லை, இதுவும் இல்லை. பிறகு இந்த கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் முடிக்கின்றார். அப்படி ஒரே ஒரு மணியிடத்தில் விதவிதமான அனுபவங்கள் வர காரணம் அங்கே விதவிதமான சிருஷ்டி உருவாகி விட்டது என்று இந்த உதாகரணத்தை அடுத்த ஸ்லோகத்தில் முடிக்கின்றார். 22. ப்ரியோ ப்ரிய உபேக்ஷ்யஸ்ச, ஆகார மணிகாஸ்த்ரய, ஸ்ருஷ்டா ஜீவை ரீச ஸ்ருஷ்டம், ரூபம் சாதாரணம் த்ரிஷு. ஒரே ஒரு ஈஸ்வரனுடைய சிருஷ்டியான மணியிடத்தில் மூன்று விதமான இந்த ஜீவனுடைய சிருஷ்டிகள் வந்துள்ளன, அதைத்தான் இங்கு சொல்கின்றார். அந்த மூன்றையும் விளக்குகின்றார். பிரிய,
முதல் வந்து பிரியம். பிரியம்ங்கிறது புத்தி, சுகம் அப்படிங்கிறது அனுபவம், பிரியம்ங்கிறது மனதில் இருக்கிற புத்தி. அந்த பிரியமானது கிடைக்கும் பொழுது கிடைக்கிறது சுகம். சுகம்ங்கிறது அனுபவம், லாபத்தினால கிடைக்கிற அனுபவம். அவன் ஏன் மணியை நாடி ஓடுகின்றான்னா பிரியம்ங்கிற புத்தி. இனி ஒரு இடத்துல அப்ரியக, அப்ரியம் அப்படின்னா அது கிடைக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இனி ஒன்று உபேக்ஷியக, ச உபேக்ஷியக அப்படின்னா உதாசீனம், அதில் பிரியமும் கிடையாது அப்ரியமும் கிடையாது. அதாவது கீழே இருக்கிற வரைக்கும் மணி மேலே பிரியம் எல்லாத்துக்கும் இருக்குது, நம்ம கைக்கு வந்துட்டால் அந்த பிரியம் வந்து ஆசையாக காமமாக மாறி விடுகின்றது. இனி ஒருத்தன் கைக்கு போனால் அது அப்ரியமாயிருது. இப்போ ஒரே ஒரு பொருள் வந்து தன் கையில் இருந்தால் அது மேலே பிரியம், இனி ஒருத்தன் கைக்கு போயிட்டால் அந்த பொருள் மீதே அப்ரியம் வந்துடுது, பொருள் மீதே வெறுப்பு வந்து விடுகிறது. இதிலிருந்து அந்த பொருளையே நாம் உண்மையில் விரும்புவதில்லைன்னு தெரிகிறது. அந்த பொருள் மீதே கோவப்படுறோம், அந்த பொருளை அழிக்கிறதுக்கு வேற முயற்சி செய்வார்கள். அதே இது தன் கையில் இருந்ததுன்னா வேற, இனியோர்த்தன் கையில் போயிடுதுன்னு சொன்னால் அப்ரியம் வந்து விடுகிறது. வைராகிக்கு என்னம்னா உபேக்ஷியக, உபேக்ஷகன்னா வேடிக்கை பார்ப்பேன், உதாசீனன் அர்த்தம். இப்படி இதி உபேக்ஷகச்ச இதி, இது இவ்விதம் மணிகாக, மணிகாகன மணியிடத்தில் இருக்கின்ற த்ரயக ஆகாராக, மூன்று விதமான சிருஷ்டிகள். இங்கு ஆகாரம்னா சிருஷ்டி படைப்பு, மணிகாகன மணியிடத்தில் இருக்கின்ற த்ரயக ஆகாராக, மூன்று விதமான படைப்பு. நம்ம எல்லாத்தையுமே இந்த மூணுக்குள்ளே அடக்கிடலாம். ஒன்று பிரியம், இனி ஒன்று அப்பிரியம், இனி ஒன்று உபேக்ஷக உதாசீனம். பிரியமும் கிடையாது அப்பிரியமும் கிடையாது. இதெல்லாம் யார் பண்ணுற வேலைனா, இரண்டாவது வரியில் சொல்கிறார் சிருஷ்டா ஜீவைஹி, ஜீவைஹி சிருஷ்டா. இந்த மூன்று விதமான ஆகாரங்கள் ஜீவர்களினால் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது. ஜீவைஹி ஆகாராக சிருஷ்டாக, ஜீவர்களினால் இந்த மூன்று விதமான படைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் எதன் மீது இவைகள் படைக்கப்பட்டுள்ளதுன்னா ஈச சிருஷ்டம் ரூபம், அந்த மணி வந்து ஒன்று தான், அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அது ஈஸ்வரனுடைய சிருஷ்டி செய்த மணி. சாதாரணம் த்ரிஷு, இந்த மூன்று படைப்புக்குள் ஈஸ்வரன் படைக்கப்பட்ட மணி சாதாரணமாக இருக்கு, ஒன்றாகவே இருக்கு. சாதாரணம் ரூபம், அந்த ஈஸ்வரன் படைக்கப்பட்டது இந்த மூன்று படைப்புக்குள் சாதாரணமாக ஒன்றாகவே இருக்கின்றது. இப்படி ஒரு மணியை உதாரணமாக எடுத்துட்டு சொன்னார் ஜடப்பொருள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் உயிருள்ள ஒரு மனிதனை உதாரணமாக எடுத்துட்டு அந்த ஒரு மனிதனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லப் போகின்றார். இதே கருத்தை அடுத்த ஸ்லோகங்களிலும் விளக்குவார், அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.